இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆர்சி டிரான்ஸ்ஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா செகண்ட் ஹேண்டு, அந்த வண்டியோடைய ஆர்சியை நம்ம நேமுக்கு சேஞ்ச் பண்ணுறது தான் சட்டப்படி சரியானது, அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பானதுமே கூட. நிறைய பேர் வண்டி வாங்கினாங்க அப்படின்னா இந்த மாதிரி சில விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆர்சி மாற்றுறது, இன்சூரன்ஸில் பேர் மாற்றுறது, இதெல்லாமே பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பாதுகாப்பானது. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டி வாங்கும்போது நம்ம வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவோம், பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணுவோம். அந்த பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணும்போது கூடவே சேர்த்து சில விஷயங்களும் நீங்கள் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அதாவது அவங்களோட அந்த வண்டியோடைய ஒரிஜினல் ஆர்சி, அந்த வண்டிக்கான இன்சூரன்ஸ், அந்த இன்சூரன்ஸ் வந்து டேட் இன்னும் முடியாமல் தான் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் வாங்குற டேட் அன்னைக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பிரி ஆகாமல் இருக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கோங்க. கூடவே சேர்த்து ஃபார்ம் 29 அப்படிங்கிற ஃபார்மில் சைனையும், ஃபார்ம் 30 அப்படிங்கக்கூடிய இந்த ஃபார்மில் சைனும், ஒரு சேல் ரிசிப்ட் அந்த ரிசிப்டில் சைனும், இன்சூரன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அதுக்கான ஃபார்மில் சைனும் நீங்கள் விற்கிறவங்க கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், ஒரிஜினல் ஆர்சி, இன்சூரன்ஸ் எக்ஸ்பிரி ஆகாமல் இருக்கணும், மூணாவது ஃபார்ம் 29, ஃபார்ம் 30, அப்புறம் இந்த சேல் ரிசிப்ட்டு, அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கான இன்சூரன்ஸ் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆத்தரைசேஷன் லெட்டர். ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்கள் விற்கிறவங்ககிட்டருந்து கண்டிப்பாக வாங்கிக்கணும். அதில் கையெழுத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயுமே. இப்போ நம்ம ஆன்லைனில் ஆர்சி டிரான்ஸ்ஃபருக்கான வேலைகளை பார்ப்போம். இப்போது நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் parivahan.gov.in அப்படிங்கக்கூடிய இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கிள் ரிலேட்டட் சர்வீசஸ், டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் வீக்கிள் ரிலேட்டட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த அதர் ஸ்டேட்ஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் தமிழ்நாடு அப்படிங்கிறது லிஸ்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் வாங்கின அந்த வண்டியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. வண்டியோட நம்பரை என்டர் பண்ண பின்னாடி நீங்கள் ப்ரொசீட் கொடுக்கலாம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பே யூர் டாக்ஸுக்கு பக்கத்துலேயே மிஸ்கலனஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணிடுறேன். இப்போ வண்டியோட லாஸ்ட் 5 digit சாசிஸ் நம்பரை கேட்கும். ஸோ அதை நீங்கள் உங்களுடைய அந்த ஆர்சி புக்லேயுமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து என்டர் பண்ணிக்கலாம். சாசிஸ் நம்பர் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லி வரும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி கொடுக்க சொல்லும். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருச்சு, அதை நான் இங்கே என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துட்றேன். உங்களுக்கு இப்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அப்ளிகேஷன் என்ட்ரி ஃபார்ம்ன்ட்டு இதில் உங்கள் ஓனருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் கொடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நியூ ஓனரோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அந்த நியூ ஓனரோடைய கரண்ட் அட்ரஸ் எல்லாமே இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஆர்டிஓவோட, அதாவது ஆர்டிஓவோட எந்த ஆர்டிஓவில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுன்னு கேட்பாங்க. உங்கள் ஆர்டிஓவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆர்டிஓ ஆஃபீஸை. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் டீட்டெயில் இருக்கும். இன்சூரன்ஸ் டீட்டெயிலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்லே சொன்ன மாதிரி இந்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2013 எக்ஸ்பிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரினியூவலே பண்ணல. அதுக்காக தான் நான் முதலே சொன்னேன், இன்சூரன்ஸ் வந்து அவங்க இந்த இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ரினியூவல் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்கன்னு. இன்னைக்கு வந்து இவங்க வந்து ரினியூவல் பண்ணாதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இவங்க நேமில் தான் நம்ம இன்சூரன்ஸ் வந்து மறுபடியும் அப்ளை பண்ணோம். ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே கூட நீங்கள் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா பாலிசி பசார் வெப்சைட்டுக்குள்ள போய் அவங்க நேமில் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அவங்க நேமில் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் இதில் சேஞ்ச் ஆயிரும். அப்படி ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே செலக்ட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. சேஞ்சஸ் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் பாலிசி நம்பர் எல்லாமே போட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த அமௌண்ட்டை பே பண்ணிருங்க. இன்சூரன்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, ஆர்சி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்சூரன்ஸ் வந்து யார் பழைய ஓனரோ அவர் நேமில் தான் இருக்கணும். நீங்கள் ஒன்ஸ் ஆர்சி டிரான்ஸ்ஃபர் பண்ண பின்னாடி தான் நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே நான் பின்னாடி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன்.
இப்போதைக்கு இந்த ப்ராசஸ் முடியும், நீங்க ப்ரசீட் கொடுத்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கோங்க. 375 ரூபா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். 375 ரூபாய் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் கிடைக்கும். அந்த ரிசிப்டை வந்து நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சில டைம் வந்து உங்களுக்கு இதுலயே அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகும், அந்த அப்ளிகேஷன்லயும் கையெழுத்து வாங்கலாம். ஆனா வந்து நம்ம எப்பவுமே வந்து வண்டி வாங்கின பின்னாடி தான் நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண போறோம். அதனால வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி கையெழுத்து வாங்கி வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும் பழைய ஓனர்கிட்ட. ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் கிடைக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதர் ஆன்லைன் சர்வீஸ்னு இருக்கும், அதுல நீங்க போனீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் இருக்கும். இதுல புக் அப்பாயின்மெண்ட் கொடுங்க. புக் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணி கெட் யூசர் டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் டேட் அன்னைக்கு நீங்க வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிருங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் நான் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். ஃபார்ம் 29 எடுத்துட்டு போகணும். ஃபார்ம் 29 எப்படி ஃபில் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மேக்சிமம் உங்களுடைய ஃபார்ம்லயே டிரான்ஸ்வரர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டிரான்ஸ்வரர் அப்படின்னா விற்கிறவங்க, அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வீன் மென்ஷன் பண்ணிருப்பாங்க உங்களுடைய ஃபார்ம்ல. இப்போ வர ரீசன்ட் ஃபார்ம்ல அதெல்லாம் மென்ஷன் பண்றது இல்ல. ஸோ டிரான்ஸ்வரர் அப்படிங்கிறவர் வந்து விற்கிறவங்க, அதாவது ஆர்இஆர் அப்படின்னு முடியும். அதே வந்து டிரான்ஸ்வரி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அது வந்து வாங்குறவங்க கையெழுத்து போடணும். ஸோ இந்த மாதிரி தான் டிரான்ஸ்வரர் டிரான்ஸ்வரி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் வந்து கரெக்டாக கையெழுத்து போட்டுக்கோங்க. யார் விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் கரெக்டாக கையெழுத்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்ம் மேக்ஸிமம் ஃபில் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. அதனால் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல, வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடும் அப்படிங்கிறனாலையும். அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி ஃபார்ம் 30 அதாவது 29 எப்படி வாங்குறவங்க டிரான்ஸ்வரி விற்கிறவங்க டிரான்ஸ்வரர் அப்படி இருந்தோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே வந்து கரெக்டாக அந்த சைனை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு இந்த ஃபார்ம் 30 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேல் ரிசிப்ட் இருக்கும். ஸோ சேல் ரிசிப்டியுமே நீங்கள் வந்து விற்கிறவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சிருப்பீங்க, அதையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஆர்சி புக் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் இன்சூரன்ஸ், அதாவது யார் பேரில் யாருக்கிட்ட வண்டி வாங்கினீங்களோ அவங்க பேரில் இருக்கணும். அதுவும் வந்து இன்னைக்கு டேட்டு எக்ஸ்பிரி ஆகாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்க வேற ஏதாச்சும் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, பியூசி இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதையும் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரூஃப், அதாவது உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃபுக்கு உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து ஆதார் கார்டோ உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோ இந்த மாதிரி உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து எடுத்துக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸையுமே எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து லேடிஸ், அதாவது உங்களுடைய ஒய்ஃப் பேரில் நீங்கள் வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா உங்கள் டிரைவிங் லைசன்ஸே போதுமானது. ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம், அது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஆர்சி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. அதுக்கு நிறையா ப்ராசஸ் அலையணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, சிம்பிள் ப்ராசஸ் தான். அதனால் வந்து நீங்கள் ஆர்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கும் சேஃப், உங்கள் வீக்கிளுக்குமே சேஃப். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.